அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஹுஸ்னிசா. ஹுஸ்னிசா பிசுவே நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் பாம். இப்படி சொல்லி பார்க்கலாம், வாங்க சேர்ந்து போகலாம். ஒரு மாலையில் அதுக்கு சிக்கனை போட்டுங்க, இஞ்சி புளி விழுது 2 ஸ்பூன், 8 பச்சை மிளகா போட்டுங்க. வேறு மசாலா போட போகிறது இல்லை, அதனால் பச்சை மிளகா 8 போட்டுங்க. சால்ட் போட்டுங்க, பால் கப் தண்ணி ஊற்றுங்க சிக்கன் வேகிறதுக்காக. மூடி வச்சிடலாம், ஒரு கால் மணி நேரம் வேகணும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு, இதை நம்ம இப்போ அரைக்காம கையாலையும் மசித்து விட்டுக்கலாம். சால்ட் போட்டுங்க, 2 ஸ்பூன் மைதா, இரநூறு மில்லி பால் ஊற்றிங்க. அது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பால் கொதிக்கட்டும். பால் ஒரு கொதி வந்தவுடனே இப்போ வேக வச்சு சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, மல்லியிலையை போட்டு இறக்கிடலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங் எடுத்து கையில் உருட்டி ஒரு பால் மாதிரி பண்ணி அது நடுவில் கொஞ்சம் சீஸை வச்சுங்க. சீஸை வச்சு மூடி பால் மாதிரி பண்ணிடலாம். ஒரு பிரெட் எடுத்துங்க, தனியில் லேசாக டிப் பண்ணி எடுத்துருங்க, தனியில் புளிஞ்சு எடுத்துங்க. நல்லா விரிச்சு விட்டுங்க, நல்லா கொஞ்சம் பிரெட் எல்லாம் பெருசாகிடும். இப்போ சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு மூடிடலாம். தனியில் நினச்சிருக்கிறதுனால ஈஸியாக மூட வரும். நல்லா உருண்டை பண்ணிட்டு மைதாவில் டிப் பண்ணிக்கலாம். மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துங்க. இப்போ சூடான ஆயில் எல்லா உருண்டையும் போட்டுடலாம். அடுப்பு ஸ்டோவ் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே உள்ளது வேகலாம், எல்லாம் வேகும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான பிரெட் சீஸ் பாம் ரெடி. இப்படிதான் இருக்குது, நோம்பு திறக்கிறதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.